ஹாய் போலீஸ், வெல்கம் டு மும்பை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கான எபிசோட் நம்பர் 4 நம்ம வந்திருக்கோம். சோ எபிசோட் நம்பர் 2, 1, 2, 3 நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் மேலும் பல ஆதரவுகளோட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ பிசி அல்டிமேட் சீரிஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பேசுறத கூட கவனிக்காம என்ன பண்ணிருப்பீங்கன்னா, டக்குன்னு பின்னாடி இருக்க கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கைஸ், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இது உனக்கு ஒரு குயிக் ரிவிஷனாகவும் அமையுது. அது நான் அது நீ மனசாட்சிக்கு விரோதமே இல்லைனாலும் அதுதான் நெசம். ஆமா தானே, உனக்கு ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ரிவிஷனாக அமையுது. உனக்கு ஏறத்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஓ ஈஸி தான், ஈஸி தான். சில பேர் என்ன சொல்றீங்க, ஈஸியா இருக்கு க்வெஸ்சன்ஸ். பா, ஈஸியா உனக்கு இருக்குன்னா மத்தவங்களுக்கும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ சில பேர் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், சில பேர் அதை ரிவிஷன் பண்ணும்போது தப்பு பண்ணலாம். இதுலயே வந்து சில பேர் இப்ப நமக்கு வந்து மேட்சஸ் ஃபாலோவிங் கேட்கலாம், கூட்டுருக்கள் கேட்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சனோடைய ஐடியா, நாங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு மனசுல ஞாபகம் வச்சுக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், உனக்கு நிறைய நாலேஜ் வந்து கெட் ஓவர் ஆகும். ஓகேவா? நிறைய நாலேஜ் வந்து கெட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ஈஸியா இருக்கும் உனக்கு எக்ஸாம்ஸ் இந்த முறை. ஸோ ஈஸியா இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் நம்ம விட்டுடாம நம்ம இந்த எபிசோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நாங்களும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ ட்ராப் அவுட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது, நீயும் அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன்றது தெரியும். ஸோ நேற்றே ஆரம்பித்த ஒரு கேள்வியில தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் நம்ம 4 போயிடலாமா? இன்றைக்கான 25 கேள்விகள் உனக்கு குடிமையல் பாடப்பகுதியில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ முதல்ல சோஷியல் சயின்ஸில் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டு இருக்கோம். இந்தியாவில் அதிகமாக மழைப்பொழிவு பெறும் பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் அதிகமாக மழைப்பொழிவு பெறும் பகுதி ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் என்னத்தையும் பதிலை திருக்க விட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த பதில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதி என்னன்னு கேட்டிருந்தா அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கும் அந்த கமெண்ட் பண்ணி ஒன்றும் குறைஞ்சிட போறதில்ல. ஸோ தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதி என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது? மவுசின்ராம். மவுசின்ராம் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. எங்க இருக்கு? மேகாலயால தான் இருக்கு. ஓகேவா? மேகாலயால மாநிலத்துல தான் இருக்கு. சோ மவுசின்ராமுக்கு அடுத்தது எது? சிரபுஞ்சி. சோ நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு என்னன்னா சார், ஆக்சுவலா வந்து இது இஞ்சு. ஓகே, எனக்கு என்னன்னா ஆக்சுவலா இதுவா அதுவா டவுட்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆஸ் பர் புக் டேட்டா, ஆஸ் பர் கூகுள் டேட்டா, எல்லாத்துலயுமே எதுதான் வரும்? மவுசின்ராம் தான். கிட்டத்தட்ட 11,872 மில்லிமீட்டர் மழைப்பொழிவை வருடத்திற்கு கொண்டுள்ளது எது? மவுசின்ராம். சிறப்புஞ்சு ஏறத்தாழ 11,450 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு வந்து என்ன இருக்கு? கொண்டுள்ளது. அப்போ மவுசின்ராமுக்கும் சிறப்புஞ்சுக்கும் அதிக அளவுலாம் வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தான் வித்தியாசமே. அந்த ரெண்டு ஊருமே மேகாலயால தான் இருக்கு. அந்த ரெண்டு நகரங்களுமே மேகாலயால தான் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தான் வித்தியாசம்? 11 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அப்ப இந்தியாவில் அதிகமாக மழைப்பொழிவு பெறும் பகுதி மவுசின்ராம். சோ அதிகமா மழைப்பொழிவு பெறும் பகுதியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ குறைவான மழைப்பொழிவு பெறும் பகுதியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஆப்போசிட்ல தெரிஞ்சுக்கணும்ல, அதிகம் குறைவு, பெருசு சிறுசு, அந்த மாதிரி அதிகமாக மழைப்பொழிவு பெறும் பகுதியை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப குறைவான மழை பெறும் பகுதி இந்தியாவில் குறைவானன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவேன்? ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சலேமர். ஜெய்சலேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு, ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல தான் எனக்கு கரெக்டா வரும், ஜெய்சலேமர். சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அப்போ இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பெறும் பகுதி ஜெய்சலேமர், எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இந்தியாவில் அதிகமான மழை பெறும் பகுதி மவுசின்ராம் எங்க இருக்கு? மேகாலயால இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், சூப்பர். ரெண்டாவது க்வெஸ்சன், 2, 3 ரெண்டுமே வைக்கிறேன். எது சொல்றீங்க சொல்லுங்க, வேகம் வேகம் வேகம். ரெண்டாவது க்வெஸ்சனுடைய ஆன்சர், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது ஆணையில் அட்டவணையில் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எத்தனை? சோ கேள்வி எப்படி எல்லாம் கேட்பான்றத சொல்லிடுறேன். சோ ஆன்சர் வந்து எல்லாரும் என்னத்துக்கு போட்டிருப்பீங்க? 22. அப்போ இந்தியாவினுடைய அலுவல்கள் மொழிகள், அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ். சோ இதுல இருந்து இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்கு, சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில வந்து இப்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. அதாவது வந்து எழுத்துப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் என்ன பண்ணலாம், எழுதிங்க. இந்த மொழி எழுதி எழுத்து வடிவத்திலையும் இருக்கு, இந்த மொழி சொல் வடிவத்திலையும் இருக்கு. இதை புரிஞ்சுப்பாங்க மக்கள் வந்து. இதை வந்து ஒரு இப்ப தமிழகத்துல தமிழ் மொழி தான் அரசு மொழியா இருக்கும். சோ அதை எழுதுனா படிக்கலாம், படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால அந்த மொழியை வந்து அரசு மொழி, அபிஷியல் லாங்குவேஜா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அலுவல் மொழியா. அதாவது அலுவலகத்திலாம் பயன்படுத்திக்கோங்கன்னு. ஹிந்தி பயன்படுத்தலாம், சமஸ்கிருதம் இல்ல, ஓகே, இங்கிலீஷ் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு அலுவல் மொழியா, உருது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சோ இதை தவிர்த்து இப்பொழுது இப்பொழுது ஹோம் மினிஸ்டர்னு சொல்றோம்ல, அவர்கிட்ட எத்தனை மொழிகள் வந்து டிமாண்ட் வச்சிருக்குன்னா 38 மொழிகள். இப்போ 38 மொழிகள் எங்களுக்கும் அலுவல் மொழியான அந்தஸ்துகளை கொடுங்க. அதுல வந்து என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, கொண்டி, அந்த மாதிரி சில, துளு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, ராஜஸ்தானி, இந்த மாதிரி சில மொழிகள்லாம் வந்து
பேசுவாங்க, பட் ஆனால் இதுவரையும் அது அலுவல் மொழியாக எடுத்துகிட்டு வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு 38 லாங்குவேஜஸும் என்ன கேட்டிருக்குன்னா, எனக்கு அலுவல் மொழி அந்தஸ்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் கிட்ட கேட்டிருக்கு. ஓகேவா, அது இப்போ டிமாண்டில் இருக்குது, அது உனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா துணுக்ஸ். ஆனால் இந்த 22 அலுவல் மொழி தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. அது எத்தனையாவது அட்டவணையில் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு? 8வது அட்டவணை. கேள்வி இப்படியும் கேட்கலாம், அலுவல் மொழிகள் எந்த அட்டவணையின் கீழ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சோ எந்த அட்டவணையும் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? 8வது அட்டவணை. அப்ப கேள்வியில எப்படி வேணாலும் ட்விஸ்ட் இருக்கலாம். எந்த அட்டவணையின் கீழ் அலுவல் மொழிகள் வந்து வகுக்கப்படும் கேட்கலாம், அது 8வது அட்டவணை. 8வது அட்டவணையின் கீழ் எத்தனை அலுவல் மொழிகள் நடப்பு இதுல இருக்குன்னா 22 மொழிகள். சோ மூன்றாவது க்வெஸ்சன், தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. எல்லாருக்குமே நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. அதாவது செம்மொழிகள் வந்து இதுவரை எத்தனை இருக்கு இந்தியாவில்னு பாத்தீங்கன்னா, 6 செம்மொழிகள் தான் இருக்கு. சோ நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் இப்ப நம்ம வந்து எழுதி போடுறதுக்காக. எத்தனை செம்மொழிகள் இருக்கு? 6 செம்மொழிகள் இருக்கு. அது என்னென்ன, அது எந்தெந்த வருடம், ஏன் அப்படின்னா நாளைக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல செம்மொழிகள் கொடுத்துட்டு அது செம்மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள்னு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ் நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி முதன் முதல்ல 2004. அப்ப செம்மொழிகள் 6 இருக்கு, 2004 தொடங்கி 2014 வரையும் இருக்குமா? செம்மொழிகள் எங்க இருக்கு? 6 இருக்கு, 2004 தொடங்கி 2014 வரையும் இருக்கு. அப்ப 2004 தான் எது அங்கீகரிக்கப்பட்டுச்சு? தமிழ். தமிழுக்கு அடுத்ததான் எது அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு உனக்கே தெரியும், சமஸ்கிருதம். நோட்ஸ்ல நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2005. சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2005. 2008 இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஒன்னு வந்து கன்னடம், நம்ம தமிழகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள், சாரி ரெண்டு மாநிலங்கள், கன்னடம் மற்றும் தெலுங்கு, ஆந்திராவில் பேசக்கூடிய தெலுங்கு. அப்போ 2008 இரண்டு மொழிகள், கன்னடம் மற்றும் தெலுங்கு. சமஸ்கிருதம் 2005, தமிழ் 2004. அடுத்தது மலையாளம், மலையாளம் 2013. ஓகேவா, ஒடியா லாஸ்ட், ஒடியா இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2014. அப்ப இந்த 10 வருடங்கள்ல தான் செம்மொழிகளே அறிவிக்கப்பட்டிருக்கு. எது எதுல இருந்து? 2004 இருந்து 2014. அதுல முதல்ல நம்ம தமிழ் மொழி 2004, அதுக்கு அடுத்தது தமிழ் மொழிக்கு அடுத்தது சமஸ்கிருதம், ஏறத்தாழ தமிழ் மாதிரியே இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் 2005 அடுத்த வருஷமே. சோ 2008 ரெண்டு மொழி நமக்கு மேல இருக்கக்கூடிய கன்னடா ஆந்திரா, அதாவது தெலுங்கு. அதுக்கு அடுத்தது மலையாளம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய 2013, 2014 ஒடியா. அப்பதான் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 6-6 தான். அந்த 6 மொழிகள் எந்தெந்த வருடம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, பாங்க்ரா, பாங்க்ரா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? இதுவும் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சில ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் கொடுத்துட்டு அதனுடைய டான்ஸை கொடுப்பாங்க. அப்ப பாங்க்ரா இது வந்து இந்த இடத்துல கால் எழுத்து வரும், பாங்க்ரா. ஓகேவா, பாங்க்ரா இது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்னா பஞ்சாப், சாரி குஜராத் கூட்ட பஞ்சாப், பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் தான் பாங்க்ரா. அப்ப பாங்க்ரா டான்ஸ் இப்படி ஆடுவாங்கல்ல, ஹொலே ஹொலே அப்படின்ட்டு, அதுதான் வந்து பாங்க்ராங்கிறது வந்து எந்த மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற நடனம்? பஞ்சாப் மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற நடனம். அப்போ சரியான விடையை தெரிஞ்சுக்கும் போது தவறான விடைகளுக்கான ஆப்ஷன்ஸையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சுப்பீங்க பாருங்க, கேரளா. சோ பாங்க்ரா வந்து எதுக்கு? பஞ்சாப்னு சொல்லிட்டேன். கேரளாவுடைய புகழ்பெற்ற நடனமா எதை அறிவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கதகளி, அதாவது வந்து கிளாசிக்கல் டான்ஸ், பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு. அசாம் சாத்ரியா, கொஞ்சம் சாத்ரியா ஆசைப்பட்டா சாத்ரியா அப்படின்னு கேட்பாங்க. குஜராத், தமிழ் இங்கிலீஷ் வருதுமா எனக்கு டக்குன்னு, கர்பா. குஜராத் என்ன? கர்பா. அப்போ பாங்க்ரா பஞ்சாப் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற நடனம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கேரளால கதகளி, அசாம்ல சாத்ரியா, குஜராத்ல கர்பா இப்படின்னு சொல்லலாம். குஜராத்ல தாண்டியா கூட சொல்லலாம், தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் கூட, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப தாண்டியா ஆட்டம் வந்து குஜராத் குமரிகள் தான். சோ குஜராத்ல தாண்டியானு சொல்லலாம், கர்பானும் சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோன்னே சொல்லிட்டு இருப்பீங்க, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள், இந்த இல்லு போடணும் உடனே அதை சொல்லிடுறாங்க, முன்னாள் பிரதமர் நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நெல்சன் மண்டேலா அவர்கள் கருப்பினத்தவர்களுக்காக பாடுபட்ட ஒருவர், முதல் கருப்பின தலைவரா சவுத் ஆப்பிரிக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். ஓகேவா, சோ கிட்டத்தட்ட 2013 தான் இறந்தாரு அவர், 2013 தான் இறந்தாரு. அவர் எத்தனை வருஷம் சிறையிலே தன்னுடைய காலத்தை கழித்தார் என்றால் 27 வருஷம், அதாவது 1989 தான் ரிலீஸே ஆனார். அதனாலதான் இந்திய அரசாங்கத்தால் வெளிநாட்டவர்களுக்கு வந்து என்ன நோபல் பரிசு, சாரி நோபல் பரிசுன்னு சொல்லிட்டேன், ஒரே நிமிஷம்,
பாரத ரத்னா அவார்டு. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள உயரிய விருதான பாரத ரத்னா விருது. இதுவரையும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் அந்த அவார்டே தரணும். இந்தியாவை விட்டு வெளிநாட்டவர்களுக்கும் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆமாவா இல்லையா? பாரத ரத்னா அவார்டு வந்து இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கின ஒரு மனுஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து உழைச்சாரு, கருப்பினத்திற்காக பாடுபட்டார். அப்போ அதை பாராட்டி நெல்சன் மண்டேலா அவர்களுக்கும் பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வருஷம். அதாவது ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் 3 பேருக்கு, குறைந்தபட்சம் ஒருவருக்கு தான் அந்த அவார்டே தருவாங்க, பாரத ரத்னா அவார்டு. ஸோ இந்தியா 1990 நெல்சன் மண்டேலா அவர்களுடன் இந்த அவார்டு சேர்ந்து வாங்கின இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டமேதையான அம்பேத்கர் அவர்கள் தான். சட்டமேதையான அம்பேத்கர் அவர்கள் தான் நெல்சன் மண்டேலாவுடன் இன்னொருவர் அவார்டு வாங்கினாங்க. அப்ப அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்க பெற்ற ஆண்டும் 1990, நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு பாரத ரத்னா கிடைக்க பெற்ற ஆண்டும் 1990. அப்ப கூட சேர்ந்து நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். காமராசர் அவர்களுக்கு, ஏன்னா தமிழ்ல இந்த கேள்வி இருக்கு, காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா ஆண்டு வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பெற்ற ஆண்டு என்ன? எனக்கு இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? மேக்சிமம் நானே சொல்லிடுவேன். ஸோ அப்துல் கலாம் மட்டும் நானே சொல்லிடுறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப பெருமை மிகவும் நம்ம இந்தியாவுக்கு அதிக அளவில் பெருமை சேர்த்த அவருக்கு வந்து எப்பொழுது பாரத ரத்னா வழங்கினாங்கன்னா 1997. நீங்க சொல்ல போறது நம்ம தமிழகத்துக்கு மிகவும் பெருமை சேர்த்த ஒரு கிங் மேக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய காமராஜர் அவர்களின் பாரத ரத்னா அவர் எப்போ வாங்கினாரு அப்படின்றது தான். ஸோ காமராஜர் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட ஆண்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், நாளைக்கு இதெல்லாம் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார்? 27 வருடம். அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு 1990. கூடவே இன்னொருத்தர் வாங்கினார், அவர் யார்? அம்பேத்கர் அவர்கள். ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாரத ரத்னா வாங்கப்பட்ட ஆண்டு வந்து 1997. நான் உனக்கு கேட்டிருக்க கேள்வி, காமராஜர் ஐயா அவர்கள் வாங்கிய பாரத ரத்னா அவர் எப்போ வாங்கினாரு? ஓகேவா? 6வது கேள்வி. ஓகேவா? 6க்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, உடனே 7க்கு ஓடிடுவீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ இந்திய அரசியலமைப்பு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது யார்? இத்தனை வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு நமக்காக உட்காந்து எழுதி கொடுத்தவர் வந்து அம்பேத்கர். டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழுவின் தலைவர் அவர் தான். சோ அவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அம்பேத்கர் அவர்கள் தான். சோ அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் வந்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய அரசியல் அமைப்பின் உடைய வரைவு குழு தலைவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விதமா கேட்பாங்க, வரைவு குழு தலைவர். நம்மளுடைய அவசர புத்தி எங்க தரமா வேலை செய்யும்? இந்திய அரசியல் அமைப்பின் தலைவர்னாலே நம்ம எங்க போயிடுவோம்? அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். சோ இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரைவு குழு, அந்த இந்திய அரசியல் அமைப்பு எழுதியவர் அவர் தான். சோ வரைவு குழுவினுடைய தலைவர் தான் யாரு? அம்பேத்கர் ஐயா அவர்கள். சோ இந்திய அரசியல் அமைப்பு தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இந்திய அரசியல் அமைப்பின் தலைவர். ஓகேவா? வரைவு குழுன்னு கேட்பாங்க, வெறும் தலைவர்னு கேட்பாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஓகேவா? ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஓகேவா? இவர் தான். இவருக்கு முன்னாடி தற்காலிக தலைவராக இருந்தவர் தான் யாரு? சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். ஓகேவா? சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். அப்ப இந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அம்பேத்கர் ஐயா அவர்கள். சோ அவர் வந்து வரைவு குழுவின் தலைவர், இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரைவு குழுவின் தலைவரும் அவர் தான். அப்ப இந்திய அரசியல் அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ, இந்திய அரசியல் அமைப்பின் தலைவர் ராஜேந்திர பிரசாத், இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். சோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் தலைவர் கேட்டாலும் அம்பேத்கர் அவர்கள் தான். தற்காலிக தலைவரா இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா, அது எக்ஸாம்ல கேட்க மாட்டான். இன்னொன்னு, சட்டமன்ற நிர்வாக ஆலோசகர். இந்திய அரசியலமைப்பின் சட்டமன்ற நிர்வாக ஆலோசகர் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. ஆலோசகர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி என் ராவ். சோ நாளைக்கு கேள்வி எது வச்சு கேட்டாலும் நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு, இந்த செஷன்ஸ் ஒழுங்கா கணக்கெடுத்துட்டு வந்தீங்கன்னா. ஏழாவது கேள்வி, தமிழகத்தின் 2011 எழுத்தறிவு விகித கணக்கெடுப்பின்படி முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? எழுத்தறிவுல எந்த மாவட்டம் முதலிடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது 2011 நடந்த சென்சஸ் அடிப்படையில. சோ எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதலிடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இறுதியில இருந்த மாவட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி.
கடைசி மாவட்டம் வந்து தருமபுரி. எல்லாருமே படிச்சுட்டு நம்ம எதை விட்டுடுறோம், லாஸ்ட் விட்டுடுறோம். சோ தமிழகத்தின் 2011 மாதிரி எழுத்துரு வீத கணக்கெடுப்பின் படி முதலிடத்தில் உள்ள மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ கடைசி இடத்துல உள்ள மாவட்டத்தை பத்தி என்ன பண்ணிடுறோம், தப்பு பண்ணிடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரினா லாஸ்ட் இது தருமபுரி, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின், பாலின விகிதத்தில் பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ரேஷியோல இந்த தமிழகத்துல ஃபர்ஸ்ட் இது, தமிழகத்துல ஃபர்ஸ்ட் இது. இந்த ஆப்ஷன்ஸ்லயே இருக்கு, பார்த்து சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிலையும் நீ கண்டிப்பா ஸ்கூல் புக் டேட்டால படிச்சிருப்பேன், ஓகேவா? சோ இந்த கேள்விக்கான பதில் நீ கன்னியாகுமரி ஆன்சர் சொல்லிட்டேன். படிப்பறிவுல கன்னியாகுமரி, பாலின விகிதத்துல எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற பாலின விகிதத்துல குறைவா இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லுங்கப்பா. அடுத்தது 15th கேள்வி. ஓகே ஓகே சாரி ஓகே அடுத்தது 15th கேள்வி, 8th கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம்ப்பா, என்ன பொறுத்தவரை எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி என்ன என்ன சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்மளுடைய விதி எண் 14. விதி எண் 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஒரு இதை வந்து வலியுறுத்துது, ஓகேவா? சோ அப்ப விதி எண் 14 பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப விதி எண் 17 என்ன சொல்றது, விதி எண் 16 என்ன சொல்றது, விதி எண் 15 எதை சொல்றது, இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ன்றது நான் சொல்லும் போதே நான் அன்னைக்கே ஒரு க்ளூ சொல்லி சொல்லியிருந்தேன், ஒரு முறை கிளாஸ் இருக்கும்போது. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கண்டிப்பா எங்க போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, பள்ளிக்கு தான் போகணும். அப்ப நீ அதை வச்சு ஒரு பெரிய முதலாளி நானா வேலைக்கு வச்சுப்போம் அப்படின்னு வச்சுனா, நீ பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி என்ன சமம், குழந்தைய வேலைக்கு வச்சுக்கிறியா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ன்றது என்ன, விதி எண் 14. 14 வயசுல இருக்க குழந்தை என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு கூடாது. ஏன்னா இந்த ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு இதை கூட கேள்வி கேட்கலாம். விதி எண் 14 எதை பற்றி விவரிக்கிறது, விதி எண் 17 எதை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. விதி எண் 17 எதை பற்றி விவரிக்கிறது என்றால் தீண்டாமை ஒழிப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன் தீண்டாமை ஒழிப்பு, ஆமை அப்படின்னு வருது தீண்டாமை. ஆமை எழ முடியாது, எழாது 7. அப்ப 17 ஓகேவா, தீண்டாமை ஆமையினால எழ முடியாது, படுத்துக்கிட்டேதான் ஊர்ந்து போவோம். அப்ப தீண்டாமை விதி எண் 17 கூட சொல்லுது. விதி எண் 16 பொது வேலை வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்பில் சமம், பொது வேலை வாய்ப்புல என்ன பண்ணிருக்காங்க சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் விதி எண் 16. இப்ப உனக்கான கேள்வி என்ன தெரியுமா, ஒரு ஒரு கேள்வி உனக்கு வைப்பான்ல, இது விதி எண் 15 எதை பத்தி சொல்லுதுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வேகமா கமெண்ட் பண்ண போறீங்க. அப்ப விதி எண் 16 பொது வேலை வாய்ப்பில் சமத்தை பத்தி உணர்த்தது, விதி எண் 15 எதை பத்தி உணர்த்ததுன்றத நீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போற. சோ அடுத்த கேள்வி இல்லாம 9th கேள்வி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யாரு, நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர். அதாவது வந்து அதிகப்படியான சில விஷயங்கள்லாம் அவர் தான் சாதனைகளை நமக்கு நடத்தி கொடுத்திருக்காரு. சோ அதனால இந்தியாவின் ஏவுகணை மனிதராக அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். சோ இதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விண்வெளி மனிதர்னு கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம், விண்வெளி மனிதர். அப்ப இந்தியாவின் விண்வெளி மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்றாதீங்க, விக்ரம் சாராபாய் அவர்கள், ஓகேவா? அப்ப இந்தியாவின் விண்வெளி மனிதர் என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் மனிதர் அவர்கள், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சோ போன முறை வந்து பிசியில இருந்து ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து சந்திராயன் 1 அந்த ஏவுகணை திட்டத்துல வந்து உடனிருந்தவர், அவர் வந்து உடனிருந்தவர், பணியாற்றிய ஒருத்தர் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட பணியாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அதே நேரத்தில் சிவன் வந்து இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர். இப்ப வந்து இந்த கேள்வி உனக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யாரு, சிவன் அவர்கள். சோ இஸ்ரோவின் தற்போதைய தலைவர், இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோம்நாத் அவர்கள். யாரு, சோம்நாத். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவனுடைய இன்னொரு பேர் தான் சோம்நாத், சிவனோட இன்னொரு பேர் தான் என்ன சோம்நாத். அப்போ முன்னாடி சோமநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப இதுக்கு முன்னாடி சிவன் இருந்தார், இப்ப யார் இருக்காரு இஸ்ரோவின் தலைவரா, சோம்நாத் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இது கேட்பாங்க கண்டிப்பா, ஏன்னா உன்னை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர் எப்படி நம்ம கேட்பாங்க, திஸ் ஆர் தட், இவர் யாரு இவங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர்னு கேட்கலாம், அப்ப சோம்நாத் அவர்கள் சொல்லுவாங்க, இல்ல சோம்நாத் என்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்க இஸ்ரோவின் தலைவர் இப்படி கூட கேட்கலாம். சோ இந்த கேள்விக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 10 ஈஸிமா சொல்லு பாக்கலாம், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி தீண்டாமை ஒழிக்கப்படுது. இப்பதான் சொன்னேன் தீண்டாமை அப்படின்னால என்னன்னு சொல்லிட்டேன், விதி எண் 17 ஆமனால எழ முடியாது. சோ விதி எண் 17. அடுத்த கேள்வி 11th கேள்வி, புலி தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. சோ இதுவும் கேள்வியில மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல உனக்கு வைக்கணும்னு நினைச்சா வச்சிடலாம், ஏன்னா இதெல்லாம் தான் குழப்பற மாதிரி கேள்வி, ஏன்னா வருஷம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. சோ அதெல்லாம் உனக்கு கேட்கலாம். சோ புலி வந்து
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துட்டு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1973. அப்பதான் புலியெல்லாம் பாதுகாக்கணும்னு இந்திரா காந்தி அம்மையார் சட்டத்தை பிறப்பிச்சாங்க. அப்ப 1973 தான் புலி வந்து இந்திய நாட்டின் தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்றதும் தெரியும், ஏசிய ஆசிய சிங்கம், ஏசியாட்டிக் லயன் இருந்தது. அதற்கு அடுத்ததான் புலிகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக புலியை வந்து தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். அப்ப இந்தியாவின் தேசிய சின்னங்களாக உள்ளது, இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம், இந்தியாவின் தேசிய மலர் தாமரை, இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம். இந்த மூன்றுமே தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. அதாவது நமக்கு குடியரசு கிடைக்க பெற்ற ஆண்டுல இருந்து நம்ம குடியரசுனால என்ன, உனக்கு குடியுரிமை கொடுத்துட்டேன், உனக்கு குடியரசு கொடுத்துட்டேன், ஜாலியோ ஜிம்கானா, இனிமே ஆங்கிலம் சொல்றதுல கேட்காத, நீவும் இஷ்டப்படி இருக்கலாம், இந்திய சட்டத்திட்டத்தின்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆலமரத்தை நம்மளுடைய தேசிய மரமா ஏத்துக்கணும், தேசிய மலரா தாமரை எடுத்துக்கணும், தேசிய பழமா மாம்பழத்தை எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்பவே அங்கீகரிக்கப்பட்டது 1950. சோ இதற்கு அடுத்தது நீ பாக்குறது மயில். மயில் வந்து எப்பொழுது தேசிய சின்னமா அறிவிக்கப்பட்டதுன்னா 1963. அன்னைக்கே சொன்னேன், முருகா, முருகா என்பது 3 லெட்டர், ஆறுமுகன், ஆறுமுகன்னா என்ன, முருகரதா சொல்லுவாங்க. அப்ப 6-3, ஆறுமுகன், 6-3, அப்ப 63. மயில் வந்து முருகருடைய வாகனமா அப்படின்னு சொல்லி நான் நடத்தின ஒரு முறை. அடுத்தது இந்தியாவினுடைய தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னைக்கு, 1973, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துட்டு வந்தப்போ. அடுத்தது இந்தியாவினுடைய சில விஷயங்கள்லாம் இருக்கும், கங்கையாறு வந்து எனக்கு தெரிஞ்சு 2008 நினைக்கிறேன், கங்கையாறு 2008 ரீசெண்டா லாக்டோபேசிலியஸ் ஒரு பாக்டீரியா இருக்கும், பாக்டீரியா லாக்டோபெசிலியஸ், ஸோ எனக்கு தமிழ்ல வரல டக்குன்னு, அதனால இது இங்கிலீஷ்ல எழுதி போட்டுறேன். அந்த லாக்டோபெசிலியஸ் தான் 2012. இதுக்கு நடுவில் ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று யானை இருக்கும், இன்னொன்று வந்து ஆற்று ஓங்கில்னு சொல்லக்கூடிய டால்ஃபின். ஸோ இது கேட்க மாட்டாங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கஷ்டப்படுத்தணும்னா இதை கூட கேட்டு வைக்கலாம். இது ரெண்டுமே 2010. ஸோ இயர் இப்படி கூட மேட்ச் ஃபாலோ வைக்கலாம். அதாவது எந்தெந்த தேசிய விலங்குகள் எந்தெந்த வருடங்களில் வந்து தேசிய விலங்குகள் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாம், மேட்ச் ஃபாலோவிங்ல வைக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பறவை எது, தமிழ்நாட்டோட மாநில பறவை, மாநில பறவை எதுமா, எல்லாருமே சொல்லிட்டு இருப்பீங்களே இந்த நேரத்துல கமெண்ட் பாக்ஸ்ல, மாநில பறவை எது, மரகத புறா. அப்ப தமிழ்நாட்டின் மாநில விலங்கு, மாநில விலங்கு தெரியணும்ல, பறவை தெரிஞ்சிச்சு, மாநில விலங்கு வரை ஆடு. ஓகே, எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க, பரவாயில்ல, நான் கமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து ஒரு வியூவரா நானும் இருப்பேன் உள்ள, கண்டிப்பா அதை மறந்துடாதீங்க. மாநில விலங்கு வந்து வரையாடு, மாநில பறவை வந்து மரகத புறா. அதே நேரத்துல தமிழ்நாட்டின் மாநில மலர், மலர் செங்காந்தல் மலர், செங்காந்தல். பழம், மாநில பழம் பலாப்பழம். மரம், பனைமரம். ஓகேவா, சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய சின்னங்கள், எல்லாமே கூட சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ எல்லாருக்குமே தெரியும், பிங்களி வெங்கையா அவர்கள் அவர்கள் அவர்களால்தான் வந்து இந்தியாவின் தேசிய கொடி முதல் முதல்ல வடிவமைக்கப்பட்டுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் தேசிய கொடி வடிவமைக்கப்படும் போது இங்க வந்து அசோக சக்கரம் இல்லை, அதுக்கு பதில் என்ன இருந்துச்சு, காந்திஜி சுத்தின ராட்டினம் தான் இருந்தது, காந்தி அவர்கள் சுத்தின ராட்டினம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன மாத்தினாங்க, அசோக சக்கரத்தை மாத்தினாங்க. சோ பிங்களை வெங்கையாவால் வடிவமைக்கப்பட்ட அந்த ஒரு கொடியில வந்து அதுதான் இருந்தது. ஓகேவா, அடுத்தது ரூபாய்க்கான சின்னத்தினை, அது மட்டும் இல்லாம தேசிய கொடியை நெய்து கொடுத்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா குடியாத்தம். ஓகேவா, சோ அடுத்தது ரூபாய்க்கான சின்னத்தினை, இது ரூன் போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி ஒரு சின்னம். ஓகேவா, இது வந்து என்ன லெட்டர்னு பாத்தீங்கன்னா தேவனகிரி, தமிழ்ல எழுதுறேன், தேவனகிரின்ற ஒரு லெட்டர், தேவனகிரி. இந்த தேவனகிரின்ற இந்த லெட்டர் வந்து இந்தியாவிற்கான ரூபாய் சின்னத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை யார் வந்து உருவாக்குனாங்கன்னா உதயகுமார் அவர்கள் தான் உருவாக்குனது. உதயகுமார் அவர்களால் எந்த ஆண்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2010 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்தியாவுக்கு ரூபாய் சின்னம், இப்ப ரூபாய் 20 எழுதுறோமா, ஸோ இந்த மாதிரி ரூபாய் 20, ரூபாய் 100 அப்படின்லாம் எழுதுறோம்னா இந்த ரூபாய் என்ற சின்னத்தை உருவாக்கியது யாருன்னா உதயகுமார் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர் உருவாக்கின அது வந்து எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2010. சூப்பர். ஸோ அடுத்தது 15வது கேள்வி, தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்கிறாங்க. ஸோ தேசிய நாட்காட்டி அப்படின்னாலே நமக்கு என்ன கேலண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகா கேலண்டர் தான், சகா நாட்காட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. கனிஷ்கர் கால தொடக்கத்துல இருந்த இந்த சகா நாட்காட்டியை தான் வந்து நம்ம கிரிகோரியன் கேலண்டரோட ரிசம்பிள்ஸ் தான் சிலது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன
பண்ணாங்க, தேசிய நாட்காட்டியை நம்ம ஏத்துக்கலாம், நம்ம நாட்டோட இதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த சகா நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22 1957 சோ எல்லாத்துலயுமே மார்ச் 22 கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டோம். சோ எந்த வருஷம்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1957 சகா நாட்காட்டி தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இது எல்லாருமே சொல்லிடுவீங்க இந்த ரெண்டு கேள்விக்குமே எனக்கு தெரிஞ்சு. இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் திஸ் ஆர் தட் கேள்விதான். 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள், அதாவது வந்து 2 வருஷம் எழுதியிருக்காங்க, 11 நாட்கள். சோ எல்லாத்துலயுமே 2 வருஷம் 10 மாதம், 2 வருஷம் 11 மாதம் இருக்கு, அது காமனா இருக்கு, அதை வச்சுதான் அடிக்கணும். 17 நாட்கள் தான் என்ன வந்திருக்கு இந்திய அரசு நமக்கு எழுத பயன்படுத்திருக்காங்க. அப்ப 2 வருடம் 11 மாதங்கள் 17 நாட்கள். நெக்ஸ்ட், சுவிட்சர்லாந்துல ஓகேவா, சுவிட்சர்லாந்துல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1971. இந்தியாவில் வந்து ஜனநாயக தேர்தல் முதன் முதல நடைபெற்ற ஆண்டு வந்து 1952. அப்பயே பெண்கள் எல்லாம் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிட்சர்லாந்துல தான் இந்த குவெஸ்டன் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. சுவிட்சர்லாந்துல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பெண்களும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1971, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கட்சி முறை. ஆமா, இது கேட்பாங்கம்மா, ஒரு கட்சி முறை, பல கட்சி முறை, இரு கட்சி முறைன்னு சொல்லிட்டு. கட்சி முறைகள் வந்து ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. ஒரு கட்சினா நான் தாண்டா ராஜா, எனக்கு அடுத்து என் புள்ள ராஜா, இவங்க சொல்றதுதான் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு எந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கியூபா. கியூபா என்பது வந்து ஒரு கட்சி முறை. அப்ப வேறு சில நாடுகளும் ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்ப ஒரு கட்சி முறைக்கு வேறு சில நாடுகள் என்ன எடுத்துக்காட்டுனா, ஒண்ணு சீனா, சைனா வந்து நமக்கு பக்கத்துல தெரியும், ஒரு சர்வாதிகாரமானது. அடுத்தது வடகொரியா, இதை கூட சொல்லலாம் ஒரு கட்சி முறைக்கு. நார்த் கொரியா சொல்லுவாங்கல்ல, சோ என்ன நடக்குதுன்னே தெரியல நார்த் கொரியாலுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப ஒரு கட்சி முறை நடைபெறும் நாடுகளாக வந்து கியூபா, சீனா, வடகொரியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் சரி. அதே நேரத்துல இரு கட்சி முறைன்னு சொல்லுவாங்கல்ல, இரு கட்சி முறை ஓகேவா, இது ஈமா ஓகேவா, இரு கட்சி முறை. இருக்கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டா எது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா இருக்கு. சோ வேற சிலது வேற எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாம்பிள் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பல கட்சி முறைக்கு நம்ம தான் எக்ஸாம்பிள், இந்தியா தான் பல கட்சி முறைக்கு இந்தியா ஒரு எக்ஸாம்பிள், பிரான்ஸும் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. பாருங்க என்னன்ட்டு, இருக்கட்சி முறைக்கு அமெரிக்கா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது மாநில அரசின் தலைவர் யார், நமக்கு எல்லாருமே தெரியும். மாநில அரசுல வந்து என்னதான் முதலமைச்சர் கிட்ட எடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு எது இருந்தாலும் மாநில அரசுக்குன்னு ஒரு தலைவர்னா அது யாருன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுநரை தான் சொல்லுவாங்க. சோ கவர்னரை தான் வந்து மாநில அரசின் தலைவர்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் வந்து அவர் வந்து தலைவர் தான், நிரந்தரமான தலைவர் வந்து முதலமைச்சர். சோ மாநில அரசின் தலைவர்னு சொன்னாங்கன்னா ஆளுநரை தான் சொல்லணுமா, மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க முதலமைச்சர்னு. மாநில அரசு, நம்ம மாநில அரசு எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷனும் முதலமைச்சர் எடுத்தாலும் அவருக்கு பின்னாடி பேக் போனா இருந்து எல்லாத்தையுமே செயல்படுத்துறது நீதித்துறை ஓகேவா, கோர்ட். சோ இவர்கள் எல்லாமே மூன்று துறைகள் வந்து ஜனநாயகத்துடைய முக்கியமான மூன்று துறைகள். இவர்கள்ல 4வது தூண் யாருன்னு ஊடகம், மீடியா. சோ இவர்கள் தான் உண்மையை வெட்ட வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க, அதாவது நடக்கக்கூடிய உண்மைகளை வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. சோ அவங்க என்ன சொல்லலாம், ஜனநாயகத்தின் 4வது தூண்னு நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். அப்ப மீடியா தான் ஜனநாயகத்தின் 8வது தூண், 4வது தூண். சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, நமக்கு குரூப் 4 இப்ப கேட்டாங்க. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப இருக்கிறதுல எதுலாம் ஈரவை அப்படின்னு கேக்குறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே ஈரவை சட்டமன்றம் எத்தனை மாநிலங்கள்ல இருக்குன்னா 6 மாநிலங்கள்ல தான் இருக்கு ஓகேவா. ஈரவை அப்படின்னா இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்கு அவை, அந்த மாதிரி ஈரவைகள் கொண்டது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரே சட்டமன்றம் தான், உள்ளேயே அடிச்சு புடிச்சு வேட்டையை கட்டி சட்டையை பிச்சுன்னு சண்டெல்லாம் ஒரே சட்டமன்றத்துல தெலுங்கானா. சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இப்ப நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாநிலங்கள்ல எது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிருக்கலாம். கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, இது மூணுமே ஈரவை தான் ஓகேவா. இதுக்கு மேல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா,
மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா. இன்னொன்னு உத்தரப்பிரதேசம், உத்தர பிரதேசம். இன்னொன்னு உனக்கான ஹோம்வொர்க், இன்னொன்னு என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் இட்ஸ் வேணாம் சொல்லல, ஓகேவா? சோ ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் வந்து ஆறு, என்னென்ன? கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, நமக்கு மேல இருக்கிறது இல்ல. அடுத்தது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இவங்களுக்கு மேல வந்து மகாராஷ்டிரா இருக்கும், அப்ப உத்தரப்பிரதேஷ் ஒரு மூலையில இருக்கும். சோ இன்னும் ஒரு மாநிலமும் இருக்கு, அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இந்த க்வெஸ்சன்ல தமிழ்நாடு ஓரவை, கேரளா ஓரவை, குஜராத் ஓரவை, கர்நாடகா தான் ஈரவை கொண்ட மாநிலம், அப்ப ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப ஈரவையில ஆறு இருக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் காலம், எல்லாருக்குமே தெரியும் கோர்ட் ஜட்ஜுமா, அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்றோம்ல, அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து எப்ப ரிட்டையர் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா 62 ரிட்டையர் ஆகலாம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்ப உயர் நீதிமன்றத்து ஜட்ஜுக்கு வந்து ரிட்டையர் ஆகிற வயசு என்ன? 62. நமக்கு 58 பென்ஷன் கொடுத்தா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது வரம்பு, அதாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா எம்எல்ஏ, எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டமன்றம்னு நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல தேர்வு செய்யறவங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போலாம் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் எம்எல்ஏ எத்தனை வயசு வரையும் போலாம்னா 25, எழுதி வச்சுக்கோ, ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் சொல்ல போறேன். எம்எல்ஏ வந்து எத்தனை? 25. எம்பி, நம்ம லோக்சபாக்கு செலக்ட் பண்ணி அனுப்புறோம்ல, லோக்சபாக்கு செலக்ட் பண்ணி அனுப்புற அந்த எம்பி எத்தனை வயசு வரையும் போலாம்? குறைந்தபட்ச வயது 25. ராஜ்யசபா, இது நம்ம தேர்ந்தெடுக்கப்படல, ராஜ்யசபா வந்து நம்ம தேர்ந்தெடுக்க எச்சு வராது. ராஜ்யசபா வந்து இருக்கக்கூடிய எம்பி, எம்பி ரெண்டு இடத்துல இருப்பாங்க, லோக்சபா அதாவது மேல சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை, ரெண்டு இடத்துலயுமே எம்பி இருப்பாங்க. சட்டமன்ற கீழவைக்கு நம்மளே தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், நம்ம ஊர்ல இருந்து போப்பா ராஜா எங்களுக்காக போயிட்டு டெல்லியில உட்காந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறோம், அவருக்கும் 25 இருந்தா போதும். ராஜ்யசபா போறவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர் இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, இவங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்ப போறது இல்ல, நம்மளுடைய கட்சிகள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம், 3 பேரை அவங்கவுங்க சார்பில். அப்ப அங்க போறவங்க யார் பேச்சு கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பியினுடைய குறைந்தபட்ச வயசு வந்து 30 வயசு இருக்கணும், ஓகேவா? சோ எம்எல்ஏக்கு 25 சட்டமன்றத்துக்கு, நம்ம ஊர் சட்டமன்றத்துக்கு போனோம்னா, இங்க லோக்சபாக்கு போனாலும் 25, ராஜ்யசபாக்கு போனா 30. ஆளுநர், கவர்னர், ஆளுநர் ஆகணும்னா எத்தனை வயசு? 35. இதுவும் தெரிஞ்சுக்கும், ஏன்னா நாளைக்கு இதே மேட்ச் ஃபாலோவிங்களே, ஆளுநர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது, எம்எல்ஏ ஆவதற்கு குறைந்தபட்ச வயது, எம்பி சட்டமன்ற கீழவைக்கு போவதற்கு குறைந்தபட்ச வயது, சட்டமன்ற மேலவைக்கு போறதுக்கு குறைந்தபட்ச வயதுன்னு கொடுத்துடலாம். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்ன? 25. அடுத்தது இந்திய குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை, நீ இந்தியாவில தான் வாழற, இந்தியாவில தான் வாழறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும். குடியுரிமை வந்து நீ இங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டே போய் திருப்பி வெளிநாட்டுல அமெரிக்கா போயிட்டு நீயாவே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விசா வாங்கிட்டேன் அங்கே கிரீன் கார்டு ஹோல்டர் ஆயிட்டுனா உன்னுடைய இந்திய குடியுரிமை வந்து என்ன பண்ணப்படும்? ரத்து செய்யப்படும். அப்படி இந்திய குடியுரிமை சட்டங்கள்ல சில விஷயங்களை பத்தி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது எந்த ஆண்டுனா 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், அடிப்படை கடமைகள் எத்தனையாவது சட்ட திருத்தின்படி சேர்ந்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட க்வெஸ்சன். அடிப்படை கடமைகள் இது குரூப் 2 ஒரு முறை கேட்டிருக்காங்க, ஒரு மாதிரி நான் அதையும் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகள் எத்தனையாவது சட்ட திருத்தின்படி சேர்த்தப்பட்டதுன்னா நிறைய சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, சட்டம் ஏற்றிடுவாங்க, அப்ப கொஞ்சம் மாத்திக்கலாமே, கொஞ்சம் மாத்திக்கலாமே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்தும் போது எத்தனையாவது சட்ட திருத்தின்படி அடிப்படை கடமைகள், அதாவது பேசிக் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுல சேர்த்தாங்கன்னா 42. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி எந்த ஆர்டிகல் உங்களுக்கு விவரிக்குது? 51A. இதுதான் அடிப்படை கடமைகளை, அடிப்படை கடமைகளை விவரிக்கக்கூடிய ஷரத்து, ஷரத்து. அடிப்படை கடமைகளை பத்தி உனக்கு விவரிக்கக்கூடிய ஷரத்து எது? ஆர்டிகல் 51A. இதுல எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 10 அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. எத்தனை அடிப்படை கடமைகள்? 11 அடிப்படை கடமைகள். இதுல 10 அடிப்படை கடமைகள் 42 சட்ட திருத்தத்தின்படி சேர்ந்தது. 10 அடிப்படை கடமைகள் 42 சட்ட திருத்தத்தின்படி சேர்ந்தது. சார் 11 சொன்னீங்களே, அதுல ஃபர்ஸ்ட் 10 42 சட்ட திருத்தத்தின்படி எப்பயோ சேர்த்துட்டான். இந்த 11 அடிப்படை கடமை 2002 11 அடிப்படை கடமை 2002 அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களால் 86 சட்ட திருத்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்வி குரூப் 2 பார்த்திருப்பீங்க, 86 சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை 11 என்பது சேர்க்கப்பட்டது.
அப்ப அடிப்படை கடமைகள் மொத்தம் 11, 10 வந்து 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்தது. அப்ப மெஜாரிட்டி அடிப்படை கடமைகள் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்ததுன்னா 42. குரூப் டூல அதையும் விட உள்ள போய் கேட்டாங்க நமக்கு, 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ 2002 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் தலைமையின் கீழ் பிரதமராக இருந்த காலத்துல. அப்ப அடிப்படை கடமைகளை பத்தி ஒரு ஆர்டிகல் தெரிஞ்சிச்சு. அது எந்த ஆர்டிகல் சொல்லுவாங்க? 51A அடிப்படை கடமைகள். மொத்தம் எத்தனை? 11. எத்தனை சட்ட திருத்தப்படி சேர்ந்தது? 42. அதுல 11வது அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தப்படி சேர்ந்தது? 86. ஓகேவா? சோ தெரிஞ்சிச்சோ. ஓகே காய்ஸ், பிசி அல்டிமேட் எபிசோட் நம்பர் 4 வெற்றிகரமா முடிஞ்சது குடிமையல் கேள்விகளோட. நாளை எபிசோட் 5 வெயிட் பண்ணிட்டே இருங்க, தமிழ் கேள்விகளோட இன்னொருத்தர் வருவார். ஓகேவா? சோ எல்லாமே நமக்கு நல்லதுதான். பாருங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, பயனடையுங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ என்னை பொறுத்தவரையும் இந்த செஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் நம்புறேன். என்னை விட நீயும் நல்லா நம்புவேன் நான் யோசிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த எபிசோட்ல உளவியல் கேள்விகளோட உங்களை வந்து பாக்குறேன். அடுத்த எபிசோட்னா நான் வரப்போற அடுத்த எபிசோட்ல உங்களை உளவியல் கேள்விகளோட வந்து பாக்குறேன். நன்றி, பாய்.